ஹாய் கைஸ், வெல்கம் டு குக்கிங் டைரி யூடியூப் சேனல். வெயிட் லாஸ் பற்றி வீடியோஸ் போடலாமா அப்படின்னு ஒரு போல் வச்சப்போ நீங்கள் எல்லாருமே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து வெயிட் லாஸ்க்கு சில ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் ஹெல்த்தி இஸ் நெவர் டயட். ஓகேவா? நீங்கள் சத்தாக சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து எப்பயுமே அதை வந்து நீங்கள் டயட்னே சொல்ல முடியாது. நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோமா, ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோமானா, அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்ஸ் தான். ஏன்னா இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து ஜங்க் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இந்த ஜங்க்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எப்போலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், தனியாக சர்ச் பண்ணணும். இப்போ வந்து ஈட்டிங் ஹெல்தின்றது நம்ம இந்தியன் லைஃப் ஸ்டைலில், சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வாழை இலையில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு க்வெஸ்சன் நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அனெக்சிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் டிப்ரெஸ்டில் இருக்கீங்க அப்படின்றத கேட்கணும். நெக்ஸ்ட்டு வந்து, ஜங்க் ஃபுட்டோட இன்டேக், அதாவது அளவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம சரியான நேரத்தில் தூங்குறோமா, நமக்கு எனஃப் ஸ்லீப் கிடைக்குதா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் சில நேரத்தில் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கும். பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப ஹையாக இருக்கோம் அப்படின்னா, இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறப்ப இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணுறது நிறையா இருக்குன்னு தோணும். சில நேரம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனில் இதை விடவாகவும் மோசமாக சில பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அதனால் நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்க கம்பேரிஷனும் உதவும். ஸோ ஆனால் நீங்கள் யார் கூட கம்பேர் பண்ணணும் டயட்டில் அப்படின்னா, எல்லாருமே சடனாக டக்குன்னு வெயிட் போட்டுற மாட்டோம், கரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீனாக இருந்திருப்போம், அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிருக்கும். ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸ்னால இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருந்தேன் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு ஃபேட் ஏறிடுச்சுன்னா, நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் இமேஜ் ஆர் ப்ரீவியஸ் பிக்சரை வந்து பார்த்து அதோட நான் கம்பேர் பண்ணிப்பேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு கோலாக இருக்கும், அதை நான் அடிக்கடி பார்ப்பேன். ஒரு வால்பேப்பராகவோ டிபியாவோ அதை நான் வச்சு, வென்எவர் ஐ வாண்ட் டு சீ தட், நான் அதை அப்போ பார்த்து பார்த்து ஓகே, நம்மளோட கோல் அதுதான் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம அதிலே ரொம்ப இதாகிடக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நம்மளை விட யாரும் பெட்டர் இல்லைன்னு நினைக்கணும். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஃபேட்டாக திடீர்னு ஆகிட்டா, உங்களை சுற்றி உள்ள ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அங்கேருந்தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வரும், நீ வந்து ஃபேட் ஆகிட்டேன்னு. அதை விட மோசமாக உள்ளது, நீங்கள் அழகாக ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பார்த்தாமல் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில ஃபேக்டர்ஸாக இருக்கும் உங்களை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே இழுத்துட்டு போக. பட் அதுக்கெலாம் நீங்கள் வந்து தோண்டு போயிடக்கூடாது. நீங்கள் வந்து யாராவது உங்களை ரொம்ப பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அவங்கள திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்க மேபி ஒரு ஆக்சுவலாக ஸ்கின் டோன்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேஸ் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களை எப்பவுமே ஜட்ஜ் பண்ணுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தப்பு தான். பட் ஆனால் நம்மளை அவங்க சொல்கிறப்ப நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுவோம், இல்லை நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை காம் பண்ணுறதுக்காக நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணுறப்ப டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு சைடில் நீங்கள் வந்து பெட்டராக தான் இருப்பீங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது வந்து தப்பு தான். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்ல வேணாம், உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நீங்கள் காம் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம், ஓகே அவங்களோட நம்ம பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லி, உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்டு நிறைய டயட்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன், ஜிஎம் டயட், ஜென்ரல் மோட்டா டயட்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பேலியோ டயட், எல்லா டயட்டுமே குறையும். பட் உங்களோட பாடிக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் சில டயட்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருப்போம், இடையில வந்து நம்ம விட்டுருவோம். அதுக்கெலாம் காரணம் வந்து நம்மளோட பாடி அது செட் ஆகாமல் போயிடும். பட் லாஸ்ட்டாக நிறையா ட்ரை பண்ணி நான் என்னோட பாடிக்கு கரெக்டாக எது ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் தான் நான் லாஸ்ட்டாக எடுத்தேன். இதோட ஹார்ஸ் வந்து 10 to 6 PM வந்து ஐடியலாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 12 o'clock சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, மதியானம் 12 to 8 PM வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 10 மேலே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம். பட் 12 PM கீழே நீங்கள் வந்து லஞ்ச் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து லேட் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து நைட் ஒரு 6 to 7 நம்ம முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு டைஜஷனாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சார்ட் படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஐடியல் வந்து ஒரு 10 AM 6 PM நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு முன்ன பின்ன ஒரு 30 minutes 1 hour நீங்கள் தாராளமாக முன்னாடி பின்னாடி அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாதீங்க மற்றவங்க சொல்கிறத. ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹியூமன் எரர் மாதிரி தான். ஸோ உங்களால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காகலாம் வெயிட் லாஸ் டயவ் செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் நினச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்பியாக இருந்தாலும் நம்ம அழகாக தான் இருக்கப்போகிறோம். பிகாஸ் வந்து செல்ஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லிம்மாக இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம், சப்பியாக இருந்தாலும் நல்லா இருப்போம் அப்படின்னு
அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக என்றைக்குமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களோட பாடியை ஹெல்த்தியாகவோ ஃபிட்டாகவோ வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டயட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்னெல்லாம் சாப்பிட்ணும், எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஹாஸில் என்ன பண்ணோம், என்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம இன்டேக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.